Hi friends, welcome to Miss Cooking Vlogs. In this video, we will see roadside style kalan. We will eat roadside kalan. That's why we will see how we will do it. We will see how we will do it. 200 grams mushroom, 1 kilo goes, 3 takali, 1 cup maida, 1 cup corn flour, 3 வெங்காயத்தை எடுத்துர்க்கேன் தேவையான மசாலா பொருட்கள் 3 டீஸ்பூன் chili powder salt வந்து நமக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் chicken 65 மசாலா refined oil எடுத்துர்க்கேன் சோ அந்த 200 கிராம் காளான வந்து நம்ம நல்லா குட்டி குட்டியா வெட்டி நம்ம chop பண்ணி வச்சுக்கலாம் குட்டியா ரொம்ப குட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஓரளவுக்கு நீல நீலமா வெட்டி எடுத்துக்கேன் அடுத்து இந்த கோசியும் வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மூணு தக்காளியையும் அரைச்சிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன் டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste இப்போ அந்த காளானையும் கோசியும் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டத்தையும் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ 1 கப் அந்த 1 கப் மைதா மாவு 1 teaspoon chili powder, 1 cup corn flour, தேவையான அளவு உப்பு இத வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப சதச்சதன் இல்லாம ஓரளவுக்கு நம்ம வந்து பால் பாலா போட்டு எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கணும் சோ அத பொரிச்சுக்கலாம் நான் refined oil ல தான் பொரிக்கிறேன் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதல போட்டுக்கோங்க ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வதங்கட்டும் பொரிச்சு எடுத்து வச்ச அந்த மஷ்ரூம் வந்து இப்படி இருக்கு பாருங்க ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste அரைச்சு வச்ச தக்காளியை ஊத்திக்கலாம் இப்போ அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் chili powder போட்டுக்கோங்க நான் 2 டீஸ்பூன் போட்டுர்க்கேன் ஏற்கனவே வந்து நம்ம அந்த மஷ்ரூம்ல வந்து chili powder போட்டு mix பண்ணி வச்சிருக்கோம் இப்போ chicken 65 மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நான் இதுக்கு எந்த ஒரு மசாலாவும் போடல ginger garlic paste chili powder chicken 65 மசாலா இந்த மூணு மட்டும் தான் போட்டுர்க்கேன் பொரிச்சு எடுத்த மஷ்ரூம் கேபேஜ் வந்து நம்ம நல்ல பிச்சி பிச்சி அந்த கொதிக்கிற அந்த இதல போட்டுருங்க சோ நல்ல கிளறி விட்டுக்கோங்க அதுல சோ ஒரு 1 ஸ்பூன் 1 டீஸ்பூன் சாஸ் ஊத்திக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க சோ ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும் சோ கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு பாருங்க சுவையான மஷ்ரூம் காளான் ரோட்சைட் காளான் ரெடி இந்த நீங்க சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லியும் நறுக்கின வெங்காயத்தையும் தூவி கொடுத்தீங்கனா அப்படியே ரோட் சைடுல எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்டான காளான் ரெடி வேணும்னா எலுமிச்சைப்பழத்தை கூட நீங்க புளிஞ்சு விட்டுக்கலாம் ஆனா வந்து இதுவே உங்களுக்கு கரெக்டா இருந்து புளிப்பு தேவைனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை